Hi friends, welcome to Janet's Kitchen. இன்னைக்கு சாட் மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இனிமே நீங்க கடைக்கு போய் சாட் மசாலா வாங்க தேவையில்லை. வீட்ல இருக்க சில பொருட்கள் வச்சே நம்ம சூப்பரா சாட் மசாலா ரெடி பண்ணிரலாம். இதுக்கான இன்கிரிடியன்ட் லிஸ்ட்டும் குவாண்டிட்டியும் கரெக்டான குவாண்டிட்டியும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சாட் மசாலா கொஞ்சமா போதும்னா இந்த குவாண்டிட்டி எல்லாம் குறைவாக்கிக்கோங்க. அதிகமா வேணும்னா இந்த குவாண்டிட்டி எல்லாம் அதிகரிச்சு போட்டுக்கோங்க. முதல்ல நான் எடுத்திருக்கிறது பிளாக் சால்ட். இது கண்ட ரெடிமேடாக சூப்பர் மார்க்கெட்டில் பிளாக் சால்ட்டுனே விற்கிது. அது நீங்கள் அப்படியே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மிளகு, மிளகு எடுத்திருக்கேன். அப்புறம் சிட்ரிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட் கொஞ்சம் தேவை, அதனால் அது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம், பெருங்காயம் வந்துட்டு அந்த கேக் மாதிரி இருக்கிற அந்த பெருங்காயம் யூஸ் பண்ணாதீங்க, பொடியாக இருக்கிற அந்த பவுடர் பெருங்காயம் அது எடுத்துக்கலாம். அதுதான் நல்லது சாட் மசாலா செய்யும்போது, அப்போ தான் நல்ல பொடியாக வரும் நம்மளுக்கு, அதனால் அதை எடுத்திருக்கேன். அடுத்தது ஆம்ச்சூர் பவுடர். ஆம்ச்சூர் பவுடர் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில். உங்களுக்கு இது எப்படி செய்கிறதுன்னு தெரியலனா இந்த சீசனில் நீங்கள் இது ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். பாருங்கள், இதுதான் நம்ம செஞ்ச ஆம்ச்சூர் பவுடர். இது நான் எப்படியோ கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸாக இது எப்படியே வச்சுருக்கேன், ஒன்றும் ஆகாது. ஸோ இந்த ஆம்ச்சூர் பவுடரை, ஹோம்மேட் ஆம்ச்சூர் பவுடரை நம்ம எடுத்துக்கலாம் சாட் மசாலா செய்கிறதுக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஆம்ச்சூர் பவுடர் எடுத்துகிட்டேன். அடுத்தது உங்கள் காரத்தை எடுத்துக்கோங்க. அடுத்தது டேபிள் சால்ட், சாதாரண நம்ம யூஸ் பண்ணுற சால்ட் இது. அப்புறம் முழு மல்லி, மல்லி கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும். அப்புறம் சீரகம். இந்த 9 ஐட்டம்ஸ் தான் வச்சு நம்ம சாட் மசாலா செய்ய போகிறோம், வேறு எதுவும் இல்லை. இந்த 9 ஐட்டம்ஸ் தான் மெயின் நம்மளுக்கு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இருக்கிற 4 ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன எடுக்க போகிறோன்னா, இப்போது முழு மல்லி, அதுக்கப்புறம் சீரகம், வரமிளகாய், அப்புறம் மிளகு, இது 4 தான் நம்ம எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம், அதாவது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறது நம்ம எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் பண்ண போகிறோம். உங்கள் ஃப்ளேம் மினிமமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல்ல நான் எடுத்துக்கிறது மல்லி. மல்லி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்படி நல்லா கலந்து விட்டே இருக்கணும், இல்லைனா அது கரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகும். அதுக்காக எண்ணெய் எதுவுமே விடாமல் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். மல்லி நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அதில். அப்போது நீங்கள் அதை வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகுது, ரெடி ஆயிடுச்சு மல்லி. இதை ஒரு பவுலில் போட்டு வச்சிடுறேன். அடுத்தது மிளகு. மிளகும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகு நல்லா வறுபட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது, அதனால் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகட்டும். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ சீரகம் சேர்த்திட்டேன். சீரகம் உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்டிஃபாக, நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அப்போது அப்படி இருக்கும்போது அதை எடுத்துட்டு, அடுத்தது மிளகாய். ஸோ இந்த 4 ஐட்டம்ஸ் தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். மல்லி, மிளகாய், மிளகு, அப்புறம் சீரகம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கு பிறகு நம்ம மீதி வச்சுருக்கிற அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த டேபிள் சால்ட், பிளாக் சால்ட், ஆம்ச்சூர் பவுடர், சிட்ரிக் ஆசிட், பெருங்காயத்தூள், இதெல்லாம் வந்து நான் இதில் இந்த பவுல்லே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். சாட் மசாலான்றது எல்லோரும் நினச்சிக்கிறாங்க கடையில் மட்டும்தான் கிடைக்கும், வீட்டில் எதுவுமே ரெடி பண்ண முடியாதுன்னு. அப்படி இல்லை, பிளாக் சால்ட் அண்ட் சிட்ரிக் ஆசிட் தவிர நம்ம எல்லா மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம காமனாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் தான். அதனால் நீங்கள் ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். அப்புறம் இந்த சில நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ், பாவ் பஜ்ஜி, பன்னீர் மசாலா, அதில் எல்லாத்துலேயும் இந்த சாட் மசாலா சேர்த்துவாங்க. ஸோ நீங்கள் ஹோம்மேடாக செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர் இருக்கும் அதுக்கு. அதனால் நான் வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்சரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் நல்லா பவுடர் மாதிரி நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஸோ இப்போ இது அரைச்சிடலாம், எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நல்லா ட்ரையாக அரைச்சிட்டேன் பவுடர் மாதிரி. பாருங்கள், சூப்பரான சாட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நல்ல ஒரு சீவு வச்சு இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துடலாம், இல்லைனா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன். நல்ல பவுடர் ஆகிருக்கு, இதை நீங்கள் வந்து சளிக்கவே தேவையில்லை. பாருங்கள், நல்ல பவுடர் ஆகிடுச்சு. ஸோ சாட் மசாலா நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸை எனக்கு அனுப்பி வைக்க மறக்காதீங்க. ஜோனஸ் கிச்சன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த முறை வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.